ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம ஒமேகா எக்ஸ்க்ளூசிவ் தான் வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிச்சனுக்கு தேவையான நிறைய ஆர்கனைசர், கிளாஸ்வேர், செராமிக், உட்டன் ஐட்டம்ஸ்லாம் நிறைய இருக்குது. ரொம்ப யூனிக்காக இருக்கும். ஸோ என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும், நீங்கள் எதை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிச்சனில் வந்து வாட்டர் ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு ஜக் மாதிரி மேலே வந்து லிட்டும் கொடுத்துருக்காங்க, அழகாக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம இன்டோர் பிளான்ட் கூட வச்சுக்கலாம். இது மாதிரி டபுள் கலர்லேயும் இருக்குது. அப்புறமா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவுண்டர் டாப்பில் வைக்கக்கூடிய ஒரு உட்டன் ஆர்கனைசர் மாதிரி. மேலே வந்து இது மாதிரி ஸ்பூன்ஸ்லாம் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு கீழே சின்ன கண்டெய்னர்ஸ் மாதிரி வச்சுக்கலாம், உப்பு மிளகாத்தூள் அது மாதிரி போட்டு வச்சுக்கலாம். நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரே ஆர்கனைசரில் நம்ம எல்லாமே வச்சுக்கலாம். இதில் வந்து நம்ம டிஷ்யூ கூட ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். 980 rupees இது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்ரிலிக்கில் வரக்கூடிய ஒரு கிளாஸ் கண்டெய்னர் தான், 265 rupees. மேலே வந்து அழகாக இது மாதிரி பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. சுகரு, சால்ட் அது மாதிரி நம்ம டைனிங் டேபிளில் கூட ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். சேம் அதே பேட்டர்னில் வந்து நமக்கு வந்து இது மாதிரி ஜார்ஸும் இருக்குது செராமிக்கில், 450 rupees. அதை விட கொஞ்சம் பெருசு வந்து 550 rupees. இதில் வந்து சுகரு, சால்ட்லாம் நம்ம போட்டு வச்சுக்கலாம். அதிலே வந்து நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 350-450 இருக்குது. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சால்ட் அண்ட் பெப்பர்லாம் போட்டு வச்சுக்கலாம், மசாலாஸ் கூட ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெப் ஆர்கனைசர் மாதிரி. கவுண்டர் டாப்பில் வச்சுக்கலாம், நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா வந்து நமக்கு அக்ரிலிக்லேயே வரக்கூடிய ஒரு கண்டெய்னர் மாதிரி. மேலே வந்து இது மாதிரி சோளம்லாம் போட்டு வச்சுருக்காங்க, அதுக்கு மேலே ஹேண்டிலும் கொடுத்துருக்காங்க, அழகாக இருக்குது. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மிளகா இருக்கும் இல்லையா, அதை வந்து க்ரஷ் பண்ணி போட்டு வச்சுருக்காங்க. இதில் வந்து மிளகு அதை வந்து போட்டு வச்சுருக்காங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்புறமா இந்த ஆயில் கண்டெய்னர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. மேலே வந்து இது மாதிரி எனாமல் பிரிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, அழகாக இருக்குது இது பார்க்குறதுக்கே. இது வந்து பார்த்திங்கன்னா கேண்டில் ஹோல்டர்ன்னு நினைக்கிறேன், மேலே வந்து கேண்டில் வச்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. இது ரெண்டை வந்து இது மாதிரி ஃபிட் பண்ணி வச்சோம் அப்படின்னா நமக்கு ஸ்டார் மாதிரி வரும். இது பார்த்திங்கன்னா ஒரு டெக்கார் பீஸ் தான், அவுல் மாதிரி இருக்குது உடன்லேயே. இதோட ப்ரைஸ் வந்து 396. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி இருக்குது, ஏதாவது ஹேங் பண்ணி வச்சுக்கலான்னு நினைக்கிறேன். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா உட்டன் பவுல், வெளியில் வந்து எனாமல் கோட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க, அழகாக இருக்குது. இதிலே டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய உட்டன் ஐட்டம்ஸ். இப்போ இதை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இது வந்து சோப்பிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய சோப்பிங் போர்டு தான். இது மாதிரி பின்னாடி ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அது எதுக்காகன்னு தெரில, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இது. இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு, நிறைய உட்டன் ஐட்டம்ஸ்லாம் இருந்தது இங்கே. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவுண்டர் டாப்லேயே வச்சுக்கலாம். சுகரு, சால்ட்டு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் அது மாதிரி கூட போட்டு வச்சுக்கலாம். ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு, பார்க்குறதுக்கே அழகாக இருந்துச்சு. இது மாதிரி ஸ்பூனும் கொடுத்துருக்காங்க டிஃப்ரெண்ட்டாக. ஃபினிஷிங் ரொம்ப அழகாக இருந்துச்சு இது.
அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சரை பெட்டி தான், மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 12 pieces இருக்குது. இதுலேயும் நம்ம ஸ்பைசஸ்லாம் போட்டு வச்சுக்கலாம். அதுக்கு வந்து ஸ்பூனும் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா கிளாஸில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே வந்து என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அக்ரிலிக்லே வரக்கூடிய ஒரு ஆயில் கண்டெய்னர் தான். கிளாஸில் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னா இது மாதிரி அக்ரிலிக்கில் வாங்கி வச்சுக்கலாம். கிளாஸ் மாதிரியே இருக்கும். ஸோ கிளாஸ் மாதிரி அவ்வளோ சீக்கிரம் வந்து உடையாது, சேஃபாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சேம் வந்து ஒரு 6 pieces இருக்கிற மாதிரி ஒரு கண்டெய்னர். இது பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து ஸ்கொயரில் இருந்துச்சு, இது வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. ஸ்பைஸ் ரேக்கு இதுவும் அழகாக இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா 3 pieces இருக்கிற மாதிரி ஒரு ஸ்பைஸ் ரேக்கு. அப்புறம் இது பார்த்திங்கன்னா சர்விங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பவுல் மாதிரி இருந்துச்சு வித் ஹேண்டிலோட. இது பார்த்திங்கன்னா உடன் கேடி. நம்ம கவுண்டர் டாப்பில் வந்து ஆயில் கண்டெய்னர்லாம் வச்சுக்கலாம். கலர்ஃபுல்லாக இருக்கும், சூப்பராக இருக்குது. இதோட பேட்டனே நல்ல ஒரு ரிச் லுக் இருக்கும். நம்ம கவுண்டர் டாப் மேலே வச்சோம் அப்படின்னா அதுக்கு வந்து அழகாக ஹேண்டிலும் கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. இது வந்து ஏற்கனவே நம்ம பார்த்தது மாதிரியே தான், பட் 2 pieces இருக்குது இதில். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பீஸ். இது ஒரு மாதிரி ட்ரம் ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க, லிட்டு கிடையாது. பட் இந்த ஸ்பூன் பாருங்களா அவ்வளோ க்யூட்டாக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த செட்டு. கவுண்டர் டாப்பில் கூட வைக்கலாம், இல்லைன்னா டைனிங்கில் வைக்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடன்லேயே வரக்கூடிய பவுல் செட்டு, சர்வ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அழகாக இருக்குது. இதுலேயே நிறைய மாடல்ஸ் இருக்குது சர்விங்க்கு. இந்த பவுல் பாருங்கள், நம்ம சப்பாத்தி மாவு கொஞ்சமாக வந்து சப்பாத்தி மாவு பிசைகிறோம் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணலாம், சர்விங்க்கு கூட யூஸ் பண்ணலாம். அப்புறமா இந்த பவுல் பாருங்கள், இதுவும் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா டெப்த்தாக இருக்குது, ஃபினிஷிங் ரொம்ப அழகாக இருக்குது. இதுலேயே நம்ம சர்வ் பண்ணலாம், சாம்பார் குழம்புலாம் வந்து சர்வ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். சப்பாத்தி மாவு அது மாதிரி மாவுலாம் பிசைகிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த பவுல் பாருங்கள், உள்ளே வந்து எனாமல் கோட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க, அதுவும் நல்லாயிருக்கு. ஐ திங்க் இதுவும் வந்து சர்வ் பண்ணுறதுக்காக தான். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலர் கோட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க, வெளியே வந்து உட் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. அப்புறம் இந்த செட் பார்த்திங்கன்னா மேலே வந்து லிட்டோடு வருது, சூப்பராக இருக்குது. இது நல்லா டெப்த்தாக இருக்குது உள்ளே. அப்புறம் இந்த பீஸ் பாருங்களேன், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வெளியில் வந்து பார்த்திங்கன்னா உட் ஃபினிஷில் வருது, உள்ளே வந்து பார்த்திங்கன்னா எனாமல் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு, செம்மையாக இருக்குது இது. அப்புறமா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைனிங் டேபிளெலாம் வச்சுக்கலாம், குழம்பு அது மாதிரி சர்வ் பண்ணுறதுக்கு அழகாக இருக்கும். நம்ம அவுட்டோர்லலாம் உட்காந்து சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இதெல்லாம் வச்சோன்னா ரொம்ப அழகாக இருக்கும்.
அப்புறமா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செராமிக்லேயே வரக்கூடிய கண்டெய்னர்ஸ் தான். சுகரு, சால்ட்டு, காஃபி பவுடர் அதெல்லாம் வந்து போட்டு வச்சுக்கிற மாதிரி, பெப்பர், சில்லி பவுடர் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. தென் இது வந்து பார்த்திங்கன்னா செராமிக்லேயே வந்து நம்ம கார்லிக்லாம் போட்டு வச்சுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது மாதிரி ஹோல்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க ஏர் ஃப்ளோக்காக. இந்த செட்டு வந்து நல்லா ரிச்சாக இருக்கும் நம்ம கவுண்டர் டாப்பில் வச்சோம் அப்படின்னா. இது வந்து பார்த்திங்கன்னா அதிலே வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வரக்கூடியது, அதிலே வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க சில்லி பவுடர், ஸ்பைசஸ், கறி பவுடர் அப்படின்னு சொல்லி. நல்லா ஏர் டைட்டாக லிட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து டீ, காஃபி, கறி பவுடர் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீளமாக இருக்குது. காஃபி, டீ, சுகர் அப்படின்னு சொல்லி நம்ம செட்டாக வாங்கிக்கலாம். அப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொட்டேட்டோ, ஆனியன்ஸ்லாம் போட்டு வச்சுக்கலாம். ஏர் ஃப்ளோ இருக்குது இதுலேயே. இது பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஸ்பூன்ஸ்லாம் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். காப்பர் ஃபினிஷில் வருது. அப்புறம் இந்த பவுல் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. உடன்லேயே நம்ம குழம்புலாம் கூட இதில் வந்து சர்வ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். சப்பாத்தி மாவுலாம் பிசைஞ்சு வச்சுட்டு இது மாதிரி லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இதிலே வந்து பெரிய சைஸும் இருக்குது. இது பாருங்கள், அதிலே வந்து இது மாதிரி கோடுலாம் வர மாதிரி வெள்ளை ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்லாயிருக்கு. இந்த பவுல் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பவுலு. இதில் வந்து கலர்ஸ் இருக்குது. வெளியில் வந்து இது மாதிரி நல்ல ஒரு ஷைனாக ஒரு கோட் வந்து கொடுத்துருக்காங்க, எனாமல் தான். ஃபினிஷிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு பெரிய பவுல் இது. நம்ம சப்பாத்தி மாவுலாம் பிசைகிறோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இதிலே வந்து கலர்ஸும் இருக்குது. 1480 இதோட ப்ரைஸு. இது வந்து பார்த்திங்கன்னா அயன் பேனு. இது வந்து நல்ல வெயிட்டாக இருக்குது. 975 ருபீஸ் இது. இதிலே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. கிரில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பேன்லாம் இருக்குது. அயன்லேயே நல்லா வெயிட்டாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சைஸு. அப்புறமா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுல் தான், ப்ளூ கலர் சர்விங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய பவுலு. இதிலே வந்து நிறைய பேட்டர்னில் இருக்குது. 105 இதோட ப்ரைஸு. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா மார்பிள்லே வரக்கூடிய ஒரு ஷெல்ஃப் மாதிரி. நான் கவுண்டர் டாப்பில் வந்து இதை வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்குது. அதிலே வந்து இது மாதிரி கேக் ஸ்டாண்ட் மாதிரி, அப்புறம் வந்து பாட்லாம் வச்சுக்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அழகாக இருக்குது. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா மார்பிள்லேயே வந்துட்டு சுகரு, சால்ட்லாம் போட்டு வச்சுக்கிற மாதிரி நம்ம டைனிங் டேபிளில் வைக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். அதில் வந்து பித்தளையில் வந்து இது மாதிரி ஸ்பூன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரிச்சாக இருக்கும் இதெல்லாம் நம்ம கிச்சனில் வச்சோம் அப்படின்னா. இந்த மார்பிள் ஸ்டாண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ளவர் பாட்லாம் வச்சுக்கலாம். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா உட்டன்லேயே வரக்கூடிய ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இருக்குது. இதை வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம் இது மாதிரி. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா மட் பாட்லேயே வந்து இது மாதிரி சர்வ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அழகாக இருக்குது இதுவும். ஹேண்டிலோடு வருது. இந்த ஸ்டாண்ட் கூட அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம எங்கேயாவது ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா குட்டி கடாய் மாதிரி. வெளியில் வந்து காப்பர் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து சில்வர் ஃபினிஷில் இருக்குது. அழகாக இருக்கும். சர்வ் பண்ணுறதுக்கெலாம் நல்லாயிருக்கும். ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து அதிலே வந்து சாஸ் பேன் மாதிரி. ஹேண்டில் வந்து கோல்டன் கலரில் கொடுத்துருக்காங்க. மூணு டச்சுமே இருக்குது. கோல்டு, சில்வர், காப்பர் மூணு டச்சும் இருக்குது இதில்.
அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா சில்வர்லேயே வந்து கோல்டு ஹேண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பூன்ஸ், மெஷரிங் ஸ்பூன்ஸு காப்பர் ஃபினிஷில் வருது, உடன் ஹேண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சாஸ் பேன்லேயே வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது, இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா சால்ட் அண்ட் பெப்பர்லாம் வச்சுக்கலாம், தள்ளுவண்டி மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்நாக்ஸ்லாம் போட்டு வச்சுக்கலாம், மிக்சர் அந்த மாதிரி, நல்லா ஏர் டைட்டாக இருக்குது, ஸ்டீல் தான் இது. இதிலே வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது, ஸ்கொயர் ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க, ஸோ நமக்கு ஸ்பேஸ் சேவிங்காகவும் இருக்கும். ஓப்பன் பண்ணுறதுக்கு மேலே வந்து ஹேண்டிலும் கொடுத்துருக்காங்க, நல்லா ஏர் டைட்டாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து பிளாக் கலரில் வருது. இதுவும் சேம் வந்து ஸ்டோரேஜ் கண்டெய்னர் தான், நம்ம டொமேட்டோஸ்லாம் போட்டு வச்சுக்கலாம். மேலே வந்து லிட் கொடுத்துருக்காங்க வித் ஹேண்டிலோட, ஏர் ஃப்ளோ வந்து கொடுத்துருக்காங்க, கீழே வந்து ஹோல்ஸ் இருக்குது. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, வெளியில் வந்து அந்த காப்பர் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க, லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சில்வரில் கொடுத்துருக்காங்க, ஹேண்டிலும் இருக்குது, பிஸ்கெட்ஸ்லாம் நம்ம போட்டு வச்சுக்கலாம், நல்லா ஏர் டைட்டாக இருக்குது. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் ஃபினிஷில் இருக்குது. நம்ம கிச்சனுக்கு தேவையான மற்ற மசாலா ஐட்டம்ஸ் இல்லைன்னா பருப்பு அந்த மாதிரி கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதில். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டீ, காஃபி, சுகர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அந்த கண்டெய்னர்ஸ். நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீல்லே வரக்கூடியது தான், மேலே வந்து இது மாதிரி லிட் வந்து கொடுத்துருக்காங்க, ஏர் டைட்டாக இருக்குது, நல்லா லைட் வெயிட்டாக இருக்குது. இது வந்து நம்ம கிளாஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப டஃப்பாக இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ்லாம் நம்ம வாங்கி யூஸ் பண்ணலாம், ஸ்டீலில் வாங்கி நம்ம யூஸ் பண்ணலாம். இதிலே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அதிலே வந்து ஓவல் ஷேப்பில் வரக்கூடியது, சில்வர் தான் இதுவும், இதுவும் நல்லா ஏர் டைட்டாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா டீ, காஃபிலாம் சர்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன், நல்லாயிருக்கு. இது பார்க்குறதுக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, கலரும் அழகாக இருந்தது. அப்புறம் இந்த கண்டெய்னர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீல்லே வர்றது தான், உள்ளே வந்து ஸ்டீல் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க, வெளியில் வந்து அந்த கிளாஸில் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க, ஸோ நமக்கு வந்து உள்ளே என்ன இருக்குதுன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது மாதிரி நிறைய ஸ்டீல் கண்டெய்னர்ஸ் இருக்குது, நம்ம கிளாஸ் வேணாம் அப்படின்னு நினச்சோன்னா ஸ்டீல் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மக் வந்து பார்த்திங்கன்னா 140 ருபீஸ், இதிலே வந்து கலர்ஸும் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீல்லே வந்து குட்டி கண்டெய்னர்ஸ், நம்ம மசாலாஸ்லாம் போட்டு வச்சுக்கலாம், கரம் மசாலா, ஹல்தி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதிலே வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ, மீதி கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பற்றின ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், பை பை.